அனைவருக்கும் கோகிலாவின் இனிய காலை வணக்கம். அபரி விதமான ஆற்றல் உங்களுக்குள்ள புதஞ்சு கிடக்கு. உங்களுக்கே தெரியாது இவ்வளவு ஆற்றல் நமக்குள்ள இருக்கான்னு. அந்த ஆற்றலை லைட்டா நீங்க தட்டி வைத்தீங்கன்னா போதும், அது உங்க லைஃபையே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்றாரு ஆரிசன் ஸ்வீட் மேடன்ங்கிறவரு. ஒரு உண்மை என்னன்னா, இவ்வளோதான் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸை செட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நம்மளுடைய சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு நம்புகிறோம். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறதை விட நமக்கு ஏற்ற மாதிரி சூழலை மாற்றிக்கிறது தான் பீக் பர்ஃபார்மர்ஸ்க்கும் வீக் பர்ஃபார்மர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களோட கரண்ட் லிமிட்டேஷன்ஸ் என்ன, உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுலேருந்து எது உங்களை தடுக்குதுன்னு. இந்த தடைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரோல் பிளாக், ஒரு நெகட்டிவான எலிமெண்ட் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்லை நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தா, அது ரொம்ப சிம்பிள். நெகட்டிவான சர்க்கம்ஸ்டன்ஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம தான் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் நமக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது, அவ்வளோதான். நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணுறதுக்கான அபரி விதமான ஆற்றல் நமக்குள்ளேயே புதிஞ்சு கிடக்குது. நம்ம எங்கேயும் போய் தேடவே தேவையில்லை. ஸோ ஸ்டே எனர்ஜெட்டிக் வித் மீ கோகிலா. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.